வணக்கம். நம்ம தமிழ் மகள் சேனலில் சுடிதார் கட்டிங் நிறையா மாடல் வெளியிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங்கில் வந்து கொடுத்த அளவு சுடிதார் மாடல் வச்சு ஒன்று வெளியிட்டுருக்கேன். அதன் பிறகு அளவு எடுத்துகிட்டு வந்ததை வச்சு ஒரு கட்டிங் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து நேரடியாக அளவு எடுக்கும் எப்படி அளவு எடுக்கணும்ங்கிறது சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டன் எழுதுனீங்கனாக்கா நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். இப்போ நம்ம அளவு எடுக்க முறையை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பாப்பாவுக்கு நம்ம அளவு எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த இடத்துல அளவு எடுக்கிறோம்னாக்கா உடம்பு பகுதி இங்கேருந்து வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டார்ட் ஆகுது, மேலேருந்து கழுத்துலேருந்து இந்த இடத்துல தான் எடுக்கணும். சில பேர் இந்த இடத்துலேருந்து எடுப்பாங்க, இங்கே எடுக்கக்கூடாது. ஏன்னா இது உடம்பு அதிகமான பகுதிங்கிறனால இங்கே இருந்து நம்ம அளவு எடுக்கணும். இங்கே எடுத்தோம்னாக்கா துணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பத்தலைனா ஒட்டி வைக்க முடியாது. அதனால் அதிகமான இடத்த எடுத்து தான் எடுக்கணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். இங்கேருந்து எது வரைக்கும் எடுத்துருக்காங்க, எவ்வளவு கேட்குறாங்க அளவு அப்படின்னாக்கா 34 இன்ச் எடுத்திருக்காங்க. 34 இன்ச் வரைக்கும் அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தமாரி நம்ம அளவு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம உயரத்தை எடுத்தோம். இப்போ வந்து மார்பு சுற்றளவு, மார்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எத்தனை இன்ச் எடுத்துருக்காங்கனாக்கா 29 இன்ச் மார்பு சுற்றளவு எடுத்திருக்காங்க. இந்த பேசிக்கில் நம்ம வந்து மார்பு சுற்றளவு எடுக்கணும். இப்போ வந்து ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறோம். ஷோல்டர் அளவு என்ன வருதுனாக்கா 12 இன்ச் ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறோம். பொதுவாகவே ஷோல்டர் வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கணுன்னாக்கா இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த அளவு தான் எடுக்கணும். ஆனால் பெண்களை பொறுத்தவரை சில நேரத்தில் அப்படி எடுத்தால் சில டிஃப்ரெண்ட் வந்துடுது. அதெல்லாம் இந்து போல் அளவு நம்ம எடுக்கிறோம். இது எத்தனை இன்ச்சுனா கரெக்டாக 2.5 இன்ச்சில் இருக்குது. 2.5 இன்ச் ஷோல்டர் எடுத்திருக்கோம். நம்ம அந்த அளவு வந்து எடுத்த தேவையில்லை. இதுக்கு இந்த அளவு மட்டும் எடுத்தால் போதும். இப்போ வந்து அடுத்தது கையோட நீளம். இந்த கையோட நீளம் வந்து அரைக்கையாக இருக்கணும்னாக்கா இந்த இது வரைக்கும் எடுத்த போதும். எத்தனை இன்ச்சு 4 இன்ச்சு கேட்குறாங்களா, 5 இன்ச்சு கேட்குறாங்களா, அல்லது 3 இன்ச்சு கேட்குறாங்களா, அது மட்டும் எடுத்த போதும். இவங்களுக்கு வந்து ஒரு 3/4 கை அளவு எடுக்கிறோம். அதுக்கு என்ன அளவு வந்துருக்குதுனாக்கா 13 இன்ச்சில் எடுத்துருக்கோம். இது எந்த இடத்துலேருந்து எடுக்கணும்னாக்கா இந்த சட்டை இந்த இடத்துல முடி இந்த இடத்துலேருந்து கையை தோக்க தான் எடுக்கணும். இந்த ஷோல்டருங்கேருந்து எடுத்துருக்குறோம். அப்போ அதுக்குனால கை வந்து நம்ம எவ்வளோ தான் எடுத்துக்கணும், அப்போ தான் அதுக்கு வந்து சரியாக பொருந்தும். இப்போ வந்து கைக்கு வந்து ஒரு 13 இன்ச்சு எடுத்துருக்குறோம். இப்போ முன்கை சுற்றளவு எடுக்கிறோம். இப்போ அரைக்கையாக தான் இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணுறோமோ அந்த இடத்துல கை சுற்றளவு எடுக்கணும், முன்கை சுற்றளவு எடுக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல எடுக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல எத்தனை இன்ச்சுனா 9 இன்ச்சு வந்துருக்கு. அது முன்கை சுற்றளவாக எழுதிக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன அளவுகள் எடுத்துருக்குறோம்னாக்கா உயரம் 34 இன்ச்சு, மார்பு சுற்றளவு வந்து 29 இன்ச்சு, கை வந்து 13 இன்ச்சு, முன்கை சுற்றளவு 9 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 12 இன்ச்சு எடுத்தோம். 12 இன்ச்சு நான் நமக்கு தேவை வந்து 2.5 மட்டும் போதுமானது, அதை எடுத்துருக்குறோம். இப்போ இந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த துணியை வந்து எப்படி அளவு போடணுங்கிறது நிறைய பேருக்கு சங்கடம் இருக்குது, சிரமம் இருக்குது. இது வரைக்கும் போடுறதுக்கு எப்படி மடிப்போ அப்படி தான் போட்டேன். இது எப்படி போடணும்னாக்கா மீன் பிடிப்பது போல் துணியை நம்ம பயன்படுத்தி நம்ம மடித்து காட்டுறேன், அதை பார்த்துங்க. ஃபஸ்ட் நம்ம துணியை எப்படி இப்படி எடுத்துக்கிறோம், இது போல் எடுத்துங்க. இது போல் எடுத்துகிட்டு இந்த துணியை இந்த வாகில் இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு திருப்பி அந்த துணியை வந்து இப்படி எடுத்துகிட்டு போடுங்க. இது போல் போட்டுக்கிறோம். இப்படி இப்படி போட்டோம்னாக்கா இந்த துணி எப்படி இருக்குதுனாக்கா இப்போ நம்ம என்ன செய்யறோம்னாக்கா இந்த துணி இப்படி போடும் பொழுது இந்த ஓபன் பகுதியெல்லாம் கீழே இருக்குது, இந்த மடித்த பகுதி மேல் பக்கம் இருக்குது. என்னுடைய இப்போ நம்ம நீங்கள் வெட்டுறீங்கனாக்கா ரைட்டு ஹேண்ட் சைடு உங்களோட சோத்தாங்காய் பக்கத்தில் இந்த வெட்டின பகுதி இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் இந்த ஓபன் இருக்கும். இந்த பீச்சாங்காய் பக்கத்தில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த மடிப்பு மடித்தது இருக்கும். ஏன் பக்கத்தில் வந்து நம்ம வெட்டுற பக்கத்தில் வந்து இந்த மடிப்பு இருக்கும். இதில் பார்த்து இந்த பேசிக்கில் கரெக்டாக இருக்கணும் போட்டுங்க. ஏன்னாக்கா நீங்கள் என்னோடய ஆப்போசிட்லேருந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறதால இந்த கன்ஃபியூஸ் இருக்கும். வேணால் இந்த வீடியோ இந்த பக்கத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போது இந்த ஓப்பன்லாம் இந்த இருக்குது, ஏன் பக்கத்தில் இந்த மடிப்பு பகுதி இருக்குது, ஆப்போசிட் பகுதியிலேருந்து ஓப்பன் இருக்குது, என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இந்த மடிப்பு பகுதி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த பட்டி வந்து 2 மடிப்பு மடிக்கணும். இப்போ துணியெல்லாம் ஓரடிக்கிறது போல் நம்ம கீழே ஓரடிக்க ஆகணும். அதெல்லாம் எடுத்துங்க. இப்போ எவ்வளோ கூட வந்திருக்குனாக்கா 1 இன்ச்சு கூட வந்திருக்குது. இந்த 1 இன்ச்சை விட்டுறது, இதுலேருந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம். இந்த 1 இன்ச்சு வந்து 2 மடிப்புக்காக மடிச்சிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். இதுலேருந்து எத்தனை இன்ச்சு என்ன கேட்டாக்கா 34 இன்ச்சு உயரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த 34 இன்ச்சு உயரத்தை எடுக்க போகிறோம். இங்கேருந்து 34 இன்ச்சு எடுத்துகிட்டு வரோம். உயரத்தை வந்து 34 இன்ச்சு உயரம் இங்கே இருக்குது. அப்போ ஒரிஜினல் உயரத்தை நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். 34 இன்ச்சு எடுத்துக்கிட்டு 6 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கிறேன். இதுதான் இதோடய இப்போ ஒரிஜினல் உயரத்தை எடுத்துருக்குறோம். இந்த 34 இன்ச்சில் ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேலை விட நம்ம சரியானது இந்த துணியை பொறுத்த வரைக்கும் இதை மடித்து இந்த மடிப்பு இதில் கரெக்டாக இருந்தால் 90 டிகிரியில் கரெக்டாக இருக்கும். ஸ்கேலை விட இது பஞ்சுவலாக கரெக்டாக இருக்கும். இந்தமாதிரி மடிச்சிங்கனாக்க வந்து இதுக்கு அளவு ஸ்கேலில் இல்லாமல் இப்போ இந்த இடத்த நம்ம வந்து டாட் டாட்டாக கோடு போட்டுங்க. அடுத்து என்ன பண்ணணுனாக்கா
மார்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு வந்து 29 இருக்குது. ஒத்தப்பட நம்ம கஷ்டமாக இருக்கும், அதை வந்து 29 வந்து 35 ஆக்கிக்கிறேன். ஏன்னா 28 ஆக்கிக்கணும், இல்லைனாக்கா 30 ஆக்கிக்கணும். அப்போ தான் நம்ம வகுக்கிறது நல்லாயிருக்கும். 30 வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு அதை வந்து 4 வகுக்கணும். மார்பு பகுதி வந்து ஏன் 4 வகுக்கணும்னாக்கா இப்போ மார்பு சுற்றளவு இந்த அளவு தான் எடுத்துருக்குறோம். இந்த ஒரு பகுதி ஒரு அளவும், அடுத்தது இந்த ரெண்டு அளவும், பின்பக்கம் இதே அளவு ரெண்டு அளவு இருக்கிறனால மொத்தம் 4 அளவுகள். அந்த 4 வந்து இப்போ வகுக்கிறேன். ஓர்நாங்கு 5 20, 8 32, 6 24, 7 28, 7 28, பாக்கி 28, 29, 30, பாக்கி 2 இருக்குது. அந்த ரெண்டுக்கு ஒரு 0 சேர்க்கறதுனால இந்த இடத்துல புள்ளி நான் வச்சுக்கிறேன். 5 20, 5 20, அப்போ 7 5, நமக்கு வந்து மார்பு சுற்றளவு இருக்குது. அந்த 7 5 எங்கேருந்து எடுக்கிறனாக்கா இந்த உயரத்துலேருந்து 7 5 இறக்கிக்கிறேன். மார்பு சுற்றளவு தான் அந்த கையை கூட இறக்கமும் இருக்கும். 7 5 இந்த கை கொடுக்கும் ஒரே அளவாக இருக்கும். 7 5 தையலுக்காக ஒரு 1/2 சேர்த்துக்கிட்டீங்கனாக்கா இந்த அளவு வந்துடும். இந்த அளவையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்கனாக்கா அதே போலவே மடிச்சுக்கிறீங்க. இதே அளவு மடிச்சுக்கிறீங்க. இப்போ இது வந்து பொதுவாக வந்து ஒரு ஆணுடைய ஒரு ஆண்களோட சட்டை, இப்போ நம்ம சர்ட்டு ஆண்களோட சர்ட்டு வெட்டினாக்கா இந்த அளவு. இப்போ பெண்ணாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இது வந்து 1 இன்ச் குறைச்சிப்போம். குறைச்சிட்டு தான் கொஞ்சம் பஞ்சுவலாக அவங்களுக்கு அழகாக இருக்கும். பொதுவாகவே இந்த அளவுலேருந்து 1 இன்ச் குறைச்சிங்க, கரெக்டாக இருக்கும் இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா. அடுத்தது வந்து மார்பு சுற்றளவு, இந்த அளவு மார்பு சுற்றளவு. இப்போ மார்பு 7 எடுத்துருக்கோமா, அந்த 7 அளவு இந்த கோடு போடுங்க. இப்போ இதுலேருந்து 7 5 ஒரு 2 இன்ச் கூட வச்சுங்க. அந்த உடம்பு லூஸாக இருக்கிறத 2 இன்ச் கூட வச்சுக்குவோம். இந்த இடம் வந்துருக்குது. அதே போல் வந்து அடுத்து என்னாக்கா ஷோல்டர், ஷோல்டர் வந்து பொதுவாகவே என்ன பண்ணுனாக்கா இப்போ ஒரு பெண்ணுக்கு அளவு பாப்பாவுக்கு அளவு எடுத்துருக்கோம். எப்பொழுதுமே ஷோல்டர் நம்ம அளவு எடுக்கணும்னாக்கா எல்லா சட்டைக்குமே இப்படி இருந்து அளவு எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த அளவு எடுக்கும் பொழுது இது என்ன அளவு வருதோ அதை வந்து 6 வகுக்கணும். 6 பக்கத்தில் வகுத்திங்கனாக்கா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாதாரணமாக எனக்கு எடுத்துகிட்டு எத்தனை இன்ச்சுன்னு பாருங்கள். இப்போ எடுத்தோன்னா 16 16 17 வருது. 17 இன்னொரு நல்லா கலந்துக்கிறேன். எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 17 இந்த 17 இன்ச்சை வந்து 6 வகுக்கணும். 17 இன்ச்சை 1 6 6 2 6 12 3 6 18 வருது. அப்போ 2 6 12 12 13 14 15 16 17 பாக்கி 5 இருக்குது. 5 வந்து 5 வகுக்காது, அதில் ஒரு 0 சேர்த்துக்கிட்டேன். அந்த 0 சேர்த்து இங்கே புள்ளி வச்சுக்கிட்டேன். இப்போது 6 6 7 6 42 8 6 48, அப்போ 8.2.8, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு. இப்போ என்ன கொடுத்துட்டோம்னாக்கா ஒரு 3 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம சோல்டருக்காக விடணும். இப்போ அந்த பாப்பாவுக்கு அதே போல் தான் நம்ம வந்து கழுத்து கொடுணும். ஆனால் பொதுவாக வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு அளவு எடுக்கிறோம்னாக்கா ஒரு இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து 2.5 இன்ச்சு, 2 இன்ச்சு இந்த இடத்துலேருந்து அளவு எடுத்தால் போதும். 2 இன்ச்சு அல்லது வந்து 2.5 2.5 2.75 3, இந்த பேசிக்குள்ளே தான் இருப்பாங்க. அதை நம்ம கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இது கழுத்துக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் வைக்கிறேன் நான், 2 இன்ச் வச்சுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இருந்தால் 2.5 வந்துடும் கிட்டத்தட்ட. இப்போ அதுலேருந்து அந்த ஷோல்டர் நம்ம அளந்திருக்கோம். எவ்வளோ அளந்திருக்கோம்னாக்கா 2 2.5 இன்ச் 2 1/2 இன்ச் தைய இங்கேருந்து அளந்துக்கிறேன். 2 1/2 இன்ச் தையலுக்காக ஒரு 1/2 விட்டுட்டேன். இப்போது இந்த இதை வந்து நேராக பண்ணுறேன். இந்த கோடு இங்கே இந்த ஒரு கோட்டுக்குள்ள இந்த கோடு நேராக எடுத்துங்க. இந்த கோடை எடுத்து இப்படி எடுத்தோம்னாக்கா இந்த ஷோல்டருக்கு அழகாக இந்த இடத்துல உடம்புக்கு வந்துடும் கைக்கு வந்து. அடுத்தது இந்த உயரத்தை எடுத்துக்கிறோம். இந்த மார்பு உயரத்துலேருந்து இந்த கம்கட்டி அக்குள்லேருந்து இந்த உயரத்தை வரைக்கும் எடுத்தனா எத்தனை 27 வந்துருக்குது. இந்த 27 ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வருது. இதை ஓஃபன் நம்ம வச்சுக்கலாம். ப்ளவுஸ் இந்த சுடிதாருடைய ஓஃபனாக அதை வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இது என்ன அளவுன்னு பார்த்துப்போம். இந்த கை அளவு மார்பு சுற்றளவு என்ன அளவு வந்திருக்கு, மொத்தம் 10 வந்திருக்குது. அதே 10 நம்ம அடியில் எடுத்துக்கிறோம். 10 இன்ச் அடியில் எடுத்துக்கிறோம். 1 இன்ச் கூட சேர்த்து தையலுக்காக சேர்க்குறோம். 1 இன்ச் நம்ம சேர்த்துக்கலாம், எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். இது நார்மலாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல சமமாக அதே வந்து இந்த அளவு வந்து 10 இன்ச் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். 10 இன்ச் எடுத்துக்கிட்டு அந்த 10 இன்ச்சுக்கு நேராக இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இந்த அளவு வந்து இதுக்கு நேராக எடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இங்கே இது கிட்டத்தட்ட 1 இன்ச் வச்சு ஒரு புள்ளி வச்சுக்கிறோம்னா இந்த சைனிங் உடம்புடைய அந்த ஸ்கட்சி கிடைக்கும் அழகாக வந்து. இது ஓப்பன் நேரம் கழுத்து பகுதி இந்த கை இறக்க எடுத்தோம்ல, இதுலேருந்து 1 இன்ச் கூட எடுத்துக்கிட்டோம்னாலே 1 இன்ச் 1.5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ இறக்கம் தேவை அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பாக்கழுத்து போல் போட்டுங்க.
பாக்கழுத்து போட பாக்கழுத்து இப்படி நம்ம எடுத்துக்கலாம். வி கழுத்துனா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேறு டிசைன் ஹார்ட் கழுத்து கடை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை யூ கழுத்துனா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன கழுத்துனா யூ கழுத்து எடுத்துக்கிறோம். இந்த கழுத்தில் என்ன வேணும் எனக்குனாக்கா ஒரு டிசைன் கழுத்து வெட்ட போகிறோம். ஆனால் ஃபஸ்ட் நம்ம வந்து யூ கழுத்தாக நம்ம எடுத்துப்போம். அதே போல் வந்து உள் முன்பக்கத்தை எடுத்துருக்கான். பின்பக்கத்துக்கு என்ன பண்ணால் இதுலேருந்து ஒரு அரைஞ்சி வெளில எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கத்துக்கு நம்ம எடுத்து இப்படி எடுத்துக்கிறோம். இந்த கை பக்கத்துக்கு அவ்வளோதான். இந்த அளவுகள் வந்து இது இந்த அளவு தான், இந்த அளவு தான் வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணுறதை பாருங்கள். இப்போ அடியிலேருந்து நான் கட் பண்ணி போகிறேன். இது வந்து சில இடத்துல அம்பர்லா போல வெட்டுவாங்க. அம்பர்லா போலலாம் டிசைனிங் இப்படிலாம் அம்பர்லா போல எடுக்கலாம், அம்பர்லா போல எடுக்கலாம், இன்னும் ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தோம்னா நம்ம அழகாக இருக்கும். ஆனால் அம்பர்லா போல தைக்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனால் பார்க்க அழகாக இருக்கும், தைக்க சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு ஒத்து வராது. போக போக கற்றுக்கிறவங்களுக்கு தைச்சவங்களுக்கு எல்லா டிசைனும் வரலாம். இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து மடித்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி எடுத்து இந்த இடத்துல உடம்பு அளவுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் அழகாக வளைச்சி வெட்டிக்கிறேன் நான். இதை பழைய முன்னோர்கள் பழைய ஆரம்ப காலத்தில் தையல் பண்ணால் இது நேராக வெட்டிடுவாங்க. வெட்டி இந்த இடத்துல டாட்டு பிடிச்சிருப்பாங்க. நீ பழைய காலத்து ஆளுங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு டாட்டு பிடிச்சி சட்டையை காட்டியிருப்பாங்க. நம்ம அப்படி காட்டும் போது அந்த இடத்துக்கு அதுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மெத்தடில் இப்போ இந்த இடத்துல இப்படி வெட்டிக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்படி பின்பக்கத்துக்கு நம்ம வெட்டிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு அறுக்கத்தை வெட்டிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு அறுக்கத்தை வெட்டிக்கிறோம். இதை கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மடிப்பு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் இறக்கே வெட்டிக்கிறேன் நான் வந்து. அப்போ தான் தைக்கிறப்போ கொஞ்சம் விரிவு அடையுங்கிறேன். முன்னாடி என்னோடய கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக வெட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருப்போம். அதை எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம டிசைன் வெட்ட போகிறோம். ஒரு டிசைனாக அதனால் பின் கழுத்து முன் கழுத்து சேர்த்தே நான் இந்த இடத்துல வெட்டி காட்டுறேன். ரவுண்டு கழுத்தாக யூ கழுத்து ரவுண்டு கழுத்து சொல்லுவாங்க, யூ கழுத்து சொல்லுவாங்க. நம்ம கட்டிங் தொடர்ந்து பாருங்கள், நிறைய டிசைன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஓப்பன் வைக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு அறுக்கத்து. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஒரு 2 இன்ச் கூட வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஏன்னா அந்த இது வந்து லைனிங் தான் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். துணி சுடிதார் வெட்டும் பொழுது அந்த லைனிங் சமமாக இருந்தால் கொஞ்சம் இழுத்து முன்ன இருக்கும். நான் முன்பக்கம் கட்டையை கட் பண்ணி தச்சுருந்தாலும் தொங்கும், அதெல்லாம் வெட்டிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு சொல்லணும் நடத்துல வீடியோவில் கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாதுனா உள்ள அளவுகளை கரெக்டாக நான் வெட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 இன்ச் எடுத்துக்கிட்டு அதை மடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிறேன். இப்போ வெட்ட வேண்டியதில் நம்ம அளந்துக்கிட்டு அப்புறம் வெட்டுவோம். வெட்டுற இடத்த மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி நான் வச்சுக்கிறேன். அறுக்கத்தை வெட்டி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அறுக்கத்தை வெட்டுறோம் அப்படின்னாக்கா நம்ம மடிக்கிறோம் இல்லைங்களா. இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இந்த அறுக்கத்தை இது எதுக்காக வெட்டுறோங்கிறது. இந்த இடத்துல மடிச்சிருக்கோம். இந்த மடிப்பு நல்லா தெரிந்து பாருங்கள். இந்த மடிப்பு போட்டு தான் செய்வோம். மடிப்பு சில நேரத்தில் கலைஞ்சிடும். உடனே கலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த மார்க் பண்ணிட்டோம். சப்போஸ் இதுவும் சில நேரத்தில் நம்ம தைக்கும் பொழுது கொட்டி போயிடும். அதனால தான் இந்த அறுக்கத்தை அங்கங்கே வச்சுருக்கோம், அந்த இடத்துல அடையாளத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. சரி, இப்போ வந்து நம்ம வந்து கட்டிங் போவோம். இந்த அளவு துணியை போட்டுவிடும் ஒரிஜினலாக. இப்போ வந்து நம்ம வந்து அளவு எப்போ துணி போட்டாலும் நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு அந்த கெட்ட பக்கத்தை வெளில வைக்கணும். இப்போ நம்ம அளவுகள் இதாட்டம் போட்டிருக்கிறோம். இப்போ வெட்டின துணியை எடுத்து அழகாக அதில் வந்து இதில் பரப்பிக்கிறோம். அழகாக வச்சு இதில் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த இடத்த வந்து இதை வந்து வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த இடம் மடிச்சிடுவோம். மடித்தாலும் நம்ம இது உள்ள அளவு நம்ம எடுத்து அளத்து வச்சுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்துங்க, இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம். இந்த அளவு வச்சு அப்படியே நம்ம வெட்டி எடுக்கிறேன். இதை முன்பக்கமும் பின்பக்கமும் கலந்தே இருக்குது. இதுலேருந்து இதை கோடு போட்டு விட்டுவாங்க. இதெல்லாம் கோடு போட வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்படியே துணி பரவலாமல் இருந்து அப்படி நம்ம வெட்டினாலும் மிக கரெக்டாக நமக்கு இருக்கும். இந்த சைடில் வெட்டி எடுக்கிறேன். இந்த இடத்துல அறுக்கத்தை வெட்டிக்கிறேன். அதுக்கு நேரம் இந்த இடத்துல சொன்ன நீங்கள் வெட்டிடணுன்ட்டு இது கூட இருக்கிற துணியை வந்து நாம் வெட்டிடுறேன். கொஞ்சம் இருக்கிறதாக நான் முன்னாடி வெட்டினா திருப்பி எந்த இடத்துல இருக்குன்னு டவுட் வந்து நமக்கு. அதனால் இப்போ வெட்டி இதை எடுத்துக்கிட்டேன் கூட உள்ளதை. இதையும் நான் இதே அளவு வச்சு இருக்கட்டும். நான் இப்போ வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு முன்பக்கத்தை பின்பக்கத்தை தனித்தனியாக வெட்டுறேன் பாருங்கள். இப்போ கழுத்து பகுதியை அதே அளவு நான் வெட்டிக்கிறேன். இப்போ லைனிங் ஏற்கனவே வெட்டிட்டேன். லைனிங்கை வச்சு இது வந்து கழுத்து பகுதி வெட்டுறேன். இது வந்து நம்ம தையலுடைய பயிற்சி மையம், தமிழ் மகள் தையல் பயிற்சி மையம். அந்த பயிற்சி மையத்துக்கு வந்து நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்டாக உள்ளவங்க துணி எடுத்து வரும்போது அதை கட் பண்ணுறதை நான் தொடர்ந்து வெளியிட்டுருக்கேன். ஏன்னா நிறையா இதே மாடலில் வெளியிட்டிருக்கும்போது நிறைய வெட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட் வரும், அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வெட்டி அதை உங்களுக்கும் பார்க்கறதுக்காக நான் வெளியிட்டுருக்கேன். இப்போ வந்து
இப்போ வந்து ஒரு மாடல் நம்ம யூக்கலத்தை இருக்கோம், அந்த யூக்கலத்தை வந்து டிசைனாக இதை ஒரு மாடலாக மாற்ற போகிறோம். சாதாரண டிசைன் மாடலாக மாற்ற போகிறோம் நம்ம வந்து. இது அதே அளவு போட்டுடுவோம். இந்த ஒன் சைடு ஒரு மாதிரியாக ஒரு டிசைன் இருக்கும், நீங்கள் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய ட்ரெஸ்ஸில். அது போல் அதை எப்படி சிம்பிளாக இப்படி வெட்டிட்டு தான் வெட்ட முடியும். நான் முன்னாடியே சேர்த்து வெட்ட முடியாது, வெட்டி தான் வெட்ட முடியும். இந்த கட்டியால் என்ன பண்ணுறோம், இதை வந்து இந்த பக்கம் வந்து ஆவடி எடுத்துக்கிறோம், ஆவடி எடுத்துக்கிறோம். இதை வந்து அந்த மாதிரி இந்த டிசைன் எடுத்துக்கிறோம். இந்த டிசைன் அழகாக அதை எடுத்துக்கிறோம். இது ஒரு டிசைன். இது போல் எல்லா டிசைன் நம்ம எத்தனை டிசைனாக எடுக்கலாம். நான் அடுத்தது நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டுருங்க. அதில் எப்படியான டிசைன் தம்பி டிசைன்லாம் எத்தனை விதமாக எடுக்கலாங்கிறது ஈஸியாக நான் சொல்லித்தரேன். அதுக்காக நீங்கள் காத்துருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்தமாதிரி டிசைன்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம கிடைக்கும் உங்களுக்கு. இது மாடல், இது ஒரு மாடலாக நம்ம வெட்டி தைக்க போகிறோம். இது வந்து முன்பக்கத்தை எடுத்துருக்கோம். இப்போ பின்பக்கத்தை எடுக்கிறோம். பின்பக்கத்தை இதே அளவு வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். பின்பக்கத்தில் தான் நம்ம டிசைன் எந்த டிசைனாக எடுத்துக்கலாம், நிறைய எடுத்துக்கலாம். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்தில் டிசைன் வரும், ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பின்பக்கத்தில் இது வரும். இதட்டம் நீங்கள் ஒரு ரெண்டு துணியை போட்டு வெட்டும்போது அந்த துணி தினி வெட்டாமல் கரெக்டாக வெட்டுறது நல்லா பழகிங்க. கட்டிங் பண்ணி நிறையா அது எப்படி கட் பண்ணுறதோ அதுவும் அடுத்த சேனலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம உயரத்தை எடுத்துட்டோம், உயரம் முடித்தாச்சு, மார்பு சுற்று முடித்தாச்சு, ஷோல்டரை முடித்தாச்சு, பாக்கி கையும் கை நீளமும் முன்கை சுற்றலாம் இருக்குது. இப்போ கை நீளமாக 13 இன்ச் எடுத்துருக்காங்க. இந்த 13 இன்ச்சை நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். இங்கேருந்து ஒரு அரைஞ்சி தை இதை விட்டுடுவோம். இது இங்கேருந்து ஒரு அரைஞ்சி தையலுக்காக வச்சுப்போம். ஏன் அப்படின்னா முன்னே எடுக்கலாம், அந்த துணியை பார்த்தா முன்ன பண்ண இருக்கும். அதெல்லாம் இங்கே ஒரு கோடை போட்டுட்டு அங்கேருந்து எடுத்துங்க. இங்கேருந்து எத்தனை 13 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். கையோட நீளம் 13 இன்ச்சு அளவு இந்த அளவு எடுத்துக்கிறோம். தையலுக்காக ஒரு 1 இன்ச்சு, ஏன்னா 2 மடிப்பு மடிப்போம், இந்த புடவை ஓரம் அடிக்கிறவங்க மடித்து தைக்கணும். அதனால் 1 இன்ச்சு விட்டுடுவோம். இப்போ இங்கேருந்து முன்கை சுற்றளவு என்ன இருக்குது அப்படின்னாக்கா 9 இன்ச்சு. இப்போ 9 ரெண்டாக பிரித்தோம்னாக்கா, ரெண்டாக பிரித்தோம்னாக்கா 4 2 8 பாக்கி 1 5 2 10 4 இன்ச்சு. அப்போ 4 இன்ச்சு அங்கே 1 இன்ச்சு தையலுக்காக இந்த ஓப்பனில் கட் பண்ணியிருக்கா தைக்கும் 1 இன்ச்சு விட்டுடுங்க. அதுலேருந்து 4 இன்ச்சு எடுத்துங்க. 4 இன்ச்சு தையலுக்காக ஒரு 6 இன்ச்சு எடுத்தோம், மிக சரியாக இருக்கும் இந்த பக்கம். அதேபோல் இந்த அடிக்கழுத்தை வந்து என்ன 7 இன்ச்சில் எடுத்தோம் மார்பு சுற்றளவு, அந்த அளவு தான் இங்கேயும் வந்து 7 இன்ச்சு நம்ம எடுத்துக்குவோம். 7 இன்ச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த அளவு வந்து இங்கேருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு தள்ளிங்க. இந்த 2 இன்ச்சு தள்ளிக்கிட்டு அந்த 2 இன்ச்சுனா ஒரு கூட போட்டுங்க. இந்த இதுக்கு நேராக இந்த கிராஸில் இது வரும் கரெக்டாக. இங்கேருந்து 2 இன்ச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து இந்த கிராஸை கூட போட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு அதுக்கு நேராக போட்டு அந்த வளைவு உங்களுக்கு கரெக்டாக மிக அழகாக இருக்கும். இங்கேருந்து இங்கேருந்து ஒரு கூடை போட்டுக்கிட்டு இந்த கூடை போட்டு இங்கேருந்து இந்த அளவு அப்படி போட்டுனா அந்த அழகாக உங்களுக்கு கை கிடைக்கும். இது வந்து எனக்கு நல்லா டிராயிங் வரைய தெரியுது, நல்லா தெரியுங்கிறனால மட்டும் இல்லை, நீங்கள் இதே பேசிக்கில் போட்டினா யாராக இருந்தாலும் உங்களுக்கு கட்டிங் தெரியாது, அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த கட்டிங்கிறது. இதே அளவில் வெட்டிக்கிறோம். இது நேராக கொண்டு வந்த இடத்துல கொண்டு போகணும். இந்த இடத்துலையும் இது நேராக அதை வெட்டிங்க. ஒருவேளை இந்த கையில் இணைச்ச பிறகு இந்த இடம் கொஞ்சம் கூட வரும், சில நேரங்களில் சில பேருக்கு வந்து கூட வரும், அப்போ வந்து நம்ம கழிச்சிக்கலாம் வேணாக்கா. ஆனால் இருக்காது, நம்ம வெட்டின அளவு வந்து அதே அளவு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், குடஞ்சி வெட்டுறோம். இந்த குடஞ்சி வெட்டுறது நல்ல டவுட் வந்துடுது. இதுக்கு இதுக்கு சமமாக பிரிச்சுங்க. பிரித்து இது பார்த்தீங்கன்னா இந்த வளைவில் இருக்குங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுலேருந்து ஒரு அரைஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வளையில் வெட்டுங்க. இதுக்கு ப்ளவுஸ் வெட்டுறது எல்லாம் பொதுவாகவே எல்லா கைக்கும் இதே மெத்தடு தான். 6 இன்ச்சில் நம்ம வந்து இப்படி வெட்டுங்க. அப்படி வெட்டினா இது ஆப்போசிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இதை என்ன பண்ணுறீங்க, நேராக இப்படி இல்லாமல் இப்படி நேராக இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. அப்படி போய்ட்டு இது முன்பக்கம் குறைஞ்சதுனால அறுக்க துணி வச்சிங்க, ஏன்னா முன்பக்கம் மீண்டும் தடுமாற்றம் இருக்கும். அதுதான் கையோடைய நீளம், இது ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. இப்போ லைனிங் கையை வச்சு நம்ம இப்படி இவ்வளோ நம்ம எடுக்கிறோம். இந்த பார்டர் அநேகமாக அந்த ஒரு சுடிதாரில் வந்து இந்த பார்டர் இருக்கணும், அந்த பார்டருக்கு இங்கே துணி பத்தாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், இருக்கிற துணியில் நம்ம கையை வெட்டிக்கிட்டு இந்த பார்டர் நம்ம கட் பண்ணி எடுத்து இணைக்க போகிறோம் ரெண்டுக்குமே வந்து. இப்போதைக்கு இப்படி எடுத்துருக்கோம். இதே அளவு வச்சு நாம் வந்து வெட்டிக்கிறோம். இப்போ வந்து இதில் கட் பண்ணிங்க. இது தைக்கிறப்போ நம்ம வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம், ஏன்னா முன்ன நம்ம மாறிப்பட சில நேரங்களில் நம்ம தைக்கிறப்போ வெட்டி எடுத்துக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து சுடிதாருடைய ஒரு டாப்பு முன்பகுதி வெட்டியிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம அனுப்புறது உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மாடல்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன், கற்றுக்குங்க, நிறைய பயன்பெறுங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நிறையா வயதாக இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் ஏஜ் கூட உள்ளவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, நடுத்தர வர்க்க பெண்கள் கூட வெளியில் போகிற சில பேர் யோசிப்பாங்க, எங்கள் ஆர்ட் போய் கற்றுக்கிறது, கற்றுக் கொடுக்குறவங்க விதம் எப்படி இருப்பாங்கன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் பயனளிக்கணுங்கிற விதத்தில் தான் நம்ம இந்த சேனலில் நான் வெளியிடுறேன். இந்த சேனலில் வந்து நிறையா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறவங்க, அல்லது லேப்டாப்பு கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்க பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டு, என்னோடய நோக்கம் வந்து நிறைய ஏழை பெண்கள்,
பயன்பெறணுங்கிற நோக்கத்தை தான் வெளியிடுறேன். ஆனால் இது போல் வசதி உள்ளவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் நான் உங்களுக்கு எப்படி நல்ல எண்ணத்தில் சொல்லித்தரணும், அதே போல் நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு நீங்கள் தயவு செய்து சொல்லிக் கொடுக்கணும் என கேட்டு இந்த சேனலை முடிச்சுக்கிறேன். நன்றி. சாரி, இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். நன்றி.